இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். அனைவரும் எதிர்நோக்கி இருந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கவும் திருவிருந்தில் பங்கு பெறவும் உதவி செய்த இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆனாலும் எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முழுமையான மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த முழுமை நம்மால் ருசிக்க முடியவில்லை என்பதும் உண்மையே. ஆனாலும் வருகிற புதிய ஆண்டு 2021 நமக்கு முழுமையான மன மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதங்களையும் கடவுள் அருள விசுவாசிப்போம். சென்ற ஆண்டு முழுவதும் நமக்கு உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக கிருபைகளை நமக்கு செய்துள்ளார் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த நாள் வரைக்கும் கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல முடியாது. சங்கீதம் 103:1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வசனத்தை தாவீது ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவதை நம்மால் உணர முடிகிறது. இந்த வசனத்தை நாம் இதுவரை எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஆனால் அவைகள் வெறும் உதட்டளவில் இருந்தே வருகிறது. ஆத்துமாவில் உந்தப்பட்டவர்களாய் அவருக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துவோமா? ஒருவர் நமக்கு உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சில வேளைகளில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் தேங்க்ஸ் என்று பதிவு செய்து விடுகிறோம். கொஞ்சம் பெரிய உதவியாக இருந்தால் ஃபோன் செய்து நன்றியை தெரிவிப்போம். அல்லது நேரில் சென்று அவர்களுக்கு இனிப்பு அல்லது விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து நம் நன்றியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகிறோம். இப்பொழுது நாம் கடவுளுக்கு செலுத்தும் நன்றி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? ஆத்துமாவை பற்றி சில புரிதலை நாம் மனதில் கொண்டு நன்றி செலுத்துவதே அர்த்தமுள்ளதாகவும் அந்த ஸ்தோத்திர பலிகளையே கடவுளுக்கு ஏற்புடையதாய் இருக்கும் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு 2 பரிசுகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். ஆதியாகமம் 2:7 வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். அதே வரிசையில்தான் நாமும் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். முதல் பரிசாக மண்ணான நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த நிமிடம் வரை அவர் நாசியிலே ஊதின சுவாசத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே முதல் பரிசாகும். 2வதாக ஜீவாத்மாவானான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழிவில்லாத ஆத்மாவை நமக்கு விலை மதிக்க முடியாத பரிசாக கொடுத்துள்ளார். மற்ற உயிரினங்களும் வாழ்ந்து மரித்து மண்ணோடு மண்ணாகி விடுகிறது, ஆனால் நாம் மரித்தாலும் பிழைத்திருக்கிறோம் என்று யோவான் 11:25 வசனத்திலும் ரோமர் 14:8 வசனத்திலும் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 1:21 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆத்துமாவின் சிந்தையே மிகவும் அவசியமானதாகும். ஆதியாகமும் 35:18 வசனத்தின் முன்பகுதியிலே மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் நாம் விலையேற பெற்ற ஆத்துமாவை குறித்து நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன என்று மாற்கு 8:36 வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்களாகவும் என்றும் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாகவும் இருப்போமாக. மீண்டுமாக இந்த வசனத்தை உணர்வு பூர்வமாக சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.